வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு ஏராளமான துறைகள் இருக்கின்றன. அவற்றை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை படிப்பதற்கு எந்த கல்லூரியை எந்த முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும், இதுகுறித்துதான் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் நாம் தினந்தோறும் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் சட்டப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து நாம் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மேடம் வணக்கம். வணக்கம். ஸோ லா ஸ்டடீஸ், ஒரு லீகல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபீல்ட் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இப்ப எப்படி ஒரு ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல், ஆல் இண்டியா ட்ரிபிள் இ, ஏஐ ட்ரிபிள் இ, ஐஐடி ஜேஇ இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி இந்த லா ஸ்டடீஸ்க்குன்னு இருக்கிற அந்த சிஎல்ஐடி கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்க்கும் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிளாஸ் எக்ஸாம்க்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணுமா? ஸோ இந்த எக்ஸாமுடைய ஃபுல் வியூ என்ன சொல்லுங்க. ஆக்சுவலி கிளாட் எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு 16 நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து இந்த கிளாட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இப்ப என்ட்ரன்ஸ் கிடையாது. மத்தபடி எந்த ஸ்டேட்ல போனாலும் நீங்க வந்து அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்குள்ள போயிட்டு தான் பேஸ்ட் ஆன் த மார்க் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் கல்லூரிகள் நமக்கு கிடைக்கும். அந்த கிளாட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜனவரி 1st தேதியில இருந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கூட எக்ஸாம் வந்து மே 10th. இப்ப மே 10th ஆயிடுது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப மே 10th வந்து இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி மே 20th இந்த இயரோட ரிசல்ட் வந்துடும் அவங்களுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ரிசல்ட். இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது ஒரு பக்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும், இந்த கிளாஸ் பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இது ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமா? எவ்வளவு அட்டெம்ப்ட்ஸ் இந்த எக்ஸாம்க்கு கொடுக்கலாம்? எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்? ஆக்சுவலி இது கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பசங்க. ஐஐடிக்கெல்லாம் வந்து ரொம்ப டஃப். அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ கஷ்டமானது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தெரியணும். எலிமெண்டரி மேக்ஸ் போதும். நியூமெரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங். மேக்ஸ் ரீசனிங்கை விட லாஜிக்கல் ரீசனிங் இம்பார்ட்டன்ட். அண்ட் பேசிக்கா இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த லீகல் ஆப்டிடியூட் அப்படிங்கற ஒரு லீகல் ஆப்டிடியூட் உள்ளவர். இப்ப நம்ம இந்த நியூமெரிக்கல் அபிலிட்டி பாக்கும்போது, அந்த நியூமெரிக்கல் அபிலிட்டியில என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணாம படிக்கணும்? நியூமெரிக் இப்ப இந்த நியூமெரிக்கல் அபிலிட்டி எலிமெண்டரி மேக்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப பேசிக்கா போதும். இப்ப ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வர ஜெனரேஷன் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாம நிறைய மல்டிபிளிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள், கிராஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்த பிராக்டிஸ் பண்ணாலே போதும். மேபி அவங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதுவே அவங்களுக்கு போதும். ஏன்னா நிறைய பேர் 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க கூட அப்ளை பண்ணுவாங்க. அதனால அவ்வளோ டஃபா இருக்காது. அதனால தான் சொன்னேன் எலிமெண்டரி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன லீகல் விஷயங்கள் இப்ப நமக்கே தெரியும், யூஸ்ல 144 அப்படின்னா தடை உத்தரவு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க பாத்தினப்புறம். நமக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக்ஸ் வருது, அதை அவங்க நார்மலா வாங்கி படிச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னால மார்க் டெஸ்ட் இருக்கும். நம்ம ஆன்லைன் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேடம். ஒரு நேயர் காத்திருக்கிறார் சென்னையில இருந்து, இளங்கோ காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். இளங்கோ வணக்கம். இளங்கோ, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்க. இளங்க. ஹலோ மேடம். இந்த நாங்க பிகாம் முடிச்சிருக்கோம். ஓகேங்க. நெக்ஸ்ட் பிஎல் கொள்ளலாம் ஆசைப்படுறோம். ஓகேங்க. என்ன ப்ரொசீஜர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்ளை பண்ணலாங்க இப்போ. ஏன்னா மத்தபடி கிளாட் எக்ஸாம் போறதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சோ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 16 காலேஜஸ்க்கு மேல இருக்கு. கவர்மெண்டோட காலேஜஸே 7 காலேஜஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜஸ் 16 காலேஜஸ் ஓவராலா இருக்கு. சோ நீங்க வந்து அங்க அப்ளிகேஷன் வாங்க. இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 7th இருந்து கொடுக்க போறாங்க. இன்னொன்னு 17th அப்புறம் தான் காமன் லா காலேஜ்ல கொடுக்கறாங்க. அதாவது ஹானர்ஸுக்கு உள்ளது இந்த 7th இருந்து கொடுக்கறாங்க. 17th அப்புறம் தான் காமன் லா காலேஜஸ் உள்ளதுல கொடுக்கறாங்க. அங்க அப்ளிகேஷன் வாங்கி நீங்க அப்ளை பண்ணாலே போதும். பியூர் கோட்டா சிஸ்டம், மெரிட் பேசிஸ்ல தான், சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல உங்களுக்கு செலக்ஷன் இருக்கும். மதுரையிலிருந்து மருது காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மருது வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன மருது, சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் எனக்கு வந்து வயசு 37 வயசு ஆகுது. ஓகே. பத்தி நான் பிகாம் காமர்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. வழக்கறிஞராக ரொம்ப நாள் ஆசான முயற்சி பண்ணாமலே விட்டுட்டேன். இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேடம்? என்ன படிக்கலாம்?
தெரிஞ்சுக்கலாம். இல்லங்க, ஆக்சுவலி ஏஜ் லிமிட் வந்து 30, கோட்டா கேண்டிடேட்ஸுக்குன்னா 35, பிசிக்கலி ஏபிள்டுக்கும் 35 வரைக்கும் வரும். ஸோ நீங்க வந்து, ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஜி டிப்ளமா மாதிரி பண்ணலாம். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கிறதுனால பிஜி டிப்ளமால நிறைய இருக்கு. பிஜி டிப்ளமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு கம்பெனிஸ்க்கு லீகல் அட்வைசரா அந்த மாதிரி நீங்க போக முடியும். கோர்ட்டுக்கு போய் நீங்க ஆர்கியூ பண்ண முடியாட்ட கூட உங்களுக்கு பிடிச்ச அந்த லா ப்ரொஃபஷன்ல நீங்க கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய லாஸ் இருக்கு, அந்த லேபர் லா மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் அவர் எடுத்து பிஜி டிப்ளமா மாதிரி படிக்கலாம், பட் பியூர் லா பிராக்டிஸ் பண்ண முடியாது அவரால். ஓகே, இப்ப இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? காமனா உள்ள கிராமர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நம்ம காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அது, பட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எம்சிக்யூஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குமே அவங்களுக்கு. அதனால நம்ம நல்ல தரோவா இருக்கணும். ஏன்னா 4 ஆன்சர் கொடுத்தாங்கன்னா நாலுமே ஓரளவுக்கு கரெக்டா ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்ததுன்னா ஈஸியா பண்ணலாம். இப்போ இந்த மாக் டெஸ்ட் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த கிளாட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கிளாட்டோட ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும். ஒரு இப்ப இந்த கடைசி ப்ரிப்பரேஷன் டைம்ல இருக்கிறவங்க எவ்வளவு வாட்டி மாக் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது? ஒரு ஸ்பீட் அண்ட் அக்யூரசிக்காக கூட மாக் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணி நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ ஆன்சர் அந்த ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த டைமிங்குள்ளார எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் நம்ம ஆன்சர் பண்றோம், ஏன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து மேக்சிமம் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டம் பண்றோம் அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தப்பில் தான் நெக்ஸ்ட் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறோம் அதுல நம்ம கரெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் அக்யூரசி லெவல் செக் பண்ணிட்டே வரல. ஒரு நாளைக்கு நம்ம அந்த க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு 5-6 தடவை கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. நாமக்கல்ல இருந்து ஜெய வாம்சன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க சார். அம்மா வணக்கம்மா, ஐயா வந்து திருச்சியில வந்து 3 வருஷம் படிக்கிறான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரில. சரி, அப்ப முடிச்ச உடனே எம்எல் வந்து ஆனஸ்ல சேர முடியுமா? முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு? நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹானர்ஸ் வந்து நம்ம சென்னையிலேயே அம்பேத்கர் யூனிவர்சிட்டியிலே ஹானர்ஸ்க்கு தனியா ஸ்பெஷல் விங் இருக்கு, அங்க அவங்க அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. சோ அது நம்ம வந்து ஹானர்ஸ், இப்ப இவர் கேட்ட மாதிரி இந்த எம்எஸ் அப்படிங்கிற டிகிரி கிடைக்காது, எம்எல் இருக்கு இல்லையா? ஆமா, எம்எல் வேற, ஹானர்ஸ் எம்எல். ஆக்சுவலி வந்து ஹானர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஃபுல் டைம் அங்கேயே உங்களுக்கு வந்து டீச் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலா உள்ள எம்எல் கோர்சஸ் எல்எல்பி கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 hours கிளாஸ் இருக்கும், 4 hours கிளாஸ் இருக்கும். அது போக அவங்க இமீடியட்டாவே காலேஜ்ல ஜாயின் பண்ணும் போதே ஏதாவது ஒரு அட்வொகேட்ஸோட ஜூனியரா ஜாயின் பண்ணிட்டு ரெகுலரா கோர்ட்டுக்கு போயிட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தே வில் கான்சென்ட்ரேட் ஆன் த சப்ஜெக்ட். அந்த அகாடமிக்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷன். இப்ப 12th முடிச்ச உடனே பிஎல் படிக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா நம்ம பாக்கலாமா, இல்ல யூஜில யூஜி கோர்ஸ் ஏதாவது பண்ணிட்டு பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றது பெட்டர்? ஆக்சுவலி யூஜி பண்ணிட்டு பிஎல் போகும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு பிரசன்டேஷன் எப்படி. ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பைஹார்ட் பண்ணி தான் பசங்க எழுதுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் எடுத்திருந்தாலே. பட் நீங்க பிஎல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு செக்ஷன் வேணா ஞாபகம் வச்சுக்க முடியுமே தவிர ஃபுல்லாவே வந்து பைஹார்ட் பண்ணி படிக்க முடியாது. சோ எப்படி பிரசென்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம வந்து காலேஜ்ல போயிருந்தோம். அந்த மென்டல் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிஎல் போகும்போது பாத்தீங்கன்னா நாலேஜ் வைஸும் வைடா இருக்கும், பிரசன்டேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியும். பிகாஸ் பிஎல் ல வந்து டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் பக்காவா இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு யூஜி டிகிரியோட அந்த இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிஎல் ஓட வேல்யூ வந்து நல்லா இருக்கும். சென்னையில இருந்து பிரகாஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், என்னோட ஏஜ் 36, நான் ஒரு பிகாம் கிராஜுவேட். ஓகேங்க, இப்போ நீங்க தமிழ்நாட்டுல லா படிக்க முடியாதுன்னு சொல்றதுனால ஆந்திரா கர்நாடகால ட்ரை பண்ணலாமா? அங்க ஏஜ் நோ பார்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா?
இல்ல ஆக்சுவலி ஏஜ் நோ பார் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, நீங்க படிக்கலாம் இப்ப தமிழ்நாடு தவிர எங்க வேணா நீங்க படிக்கலாம், பட் நமக்கு கோர்ட்ல போயிட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. பார் கவுன்சில் நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு ரெகுலர்ல இருந்து அந்த ஏஜ் லிமிட்டோட நீங்க முடிச்சுட்டு வரும்போது தான் நீங்க பார் கவுன்சிலுக்குள்ள போக முடியும். அதனால நீங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்ல வந்து கிளியரன்ஸுக்கு டிஎன்எஸ்சி எக்ஸாம் இமிகிரேஷன் லா இருக்கு. இமிகிரேஷன்ல போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து தே கேன் மின்ட் மணி லைக் எனி திங். அந்த ஜாபோட அந்த என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க விழுப்புரத்தில் இருந்து பரசுராம் காத்திருக்கிறார். பேசலாம் பரசுராம். வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங் பரசுராம். யூஜி முடிக்கிறேன். ஓகே. இப்ப கிளாட் எக்ஸாம் எழுதி நான் மறுபடியும் இது பிஎல் சேர முடியுமா மேம்? யூஜி ல என்ன படிச்சிருக்கீங்க பரசுராம்? பி மேம். பி கிளாட் எக்ஸாம் நீங்க இந்த வருஷம் அப்பியர் ஆக முடியாதுங்க. ஆக்சுவலி நீங்க வந்து ஏஜ் லிமிட் வந்து கிளாட் எக்ஸாமுக்கு வந்து 20. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருந்தா 22. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு பிஎல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க பிஎல் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து இந்த பேட்டன்ட் லா அந்த மாதிரி இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கலாம். அவங்களுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஹவ் அட்வைசபிள் மேடம் அது? கண்டிப்பாக, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் நமக்கு ஒன்னும் ஏஜ் இருக்காது. இல்லைன்னா நம்ம அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ண பாத்ல அவங்க போக வேணாம்னு டிசைட் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் போறது அவங்களுக்கு பெட்டர். ஏன்னா பிஇ முடிச்சிருக்கும் போது டெக்னிக்கல் நாலேஜ்ல அவங்க சவுண்டா இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க பேட்டன்ட்டுக்கு போகலாம், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், டாக்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்துங்கன்னா இமிகிரேஷன் லாக் பண்ணலாம், ஐடி ஃபீல்ட்ல பிஇஐடி பிஇசிஎஸ்சி அந்த மாதிரி எடுத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் இருக்கு, அதுல பிஜி டிப்ளமா பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் ஐடில இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது தே வில் கெட் அ வெரி குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜாப் சாட்டிஸ்பாக்சன். அதே மாதிரி அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைடரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா. சூர்யா தேவி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். உங்களுடைய கேள்வி? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். நான் 2004 வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேங்க மேடம். 2004 முடிச்சிருக்கேன். இப்ப லாஸ்ட் படிக்க முடியுங்களா? 2004 முடிச்சிருக்காங்க. இல்ல மேடம், நீங்க வந்து தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில பண்ணலாம், அதுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்கு, பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்க படிக்கலாம், உங்களுடைய ஆர்வத்துக்கு எந்த தடையும் இல்லை, நீங்க படிக்கலாம், பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. யூ கேன் பி அட்வைசர். சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அரவிந்த். அவரிடம் பேசலாம். அரவிந்த் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? அரவிந்த் வணக்கம் மேடம். இல்ல மேடம், நான் வந்து பிகாம் டிகிரி வந்து இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ்ல நான் வந்து பிஎல் அப்ளை பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். அரவிந்த் கரஸ்பாண்டன்ஸ்ல யூஜி படிச்சிருக்காரு. பண்ணலாம், நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் தானே, உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல வந்தால் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எனி யூஜி டிகிரி உங்களுக்கு வந்து அலௌட் தான். அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, ரெகுலர்ல தான் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. அதாவது வந்து எந்த அஃபிலியேட்டட் டு எனி யூனிவர்சிட்டி. சென்னையில இருந்து திவ்யா காத்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திவ்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? குட் ஈவினிங் மேம். நான் இது ட்ரை பண்ண எனக்கு கால் கிடைக்கல. ஃபினிஷ் மை 12th ஸ்டாண்டர்ட். இப்போ நான் வந்து பிஎஸ்சி பண்ணலான் இருக்கேன். இதுல வந்து பயோடெக்ல வந்து ரெண்டு இது இருக்குல்ல மேம், அட்வான்ஸ் பிசியாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, இன்னொன்னு வந்து பாட்டனி அண்ட் பயோடெக்னாலஜி இருக்குல்ல மேடம், அதுல எது எடுத்தா எனக்கு ஓகே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க மேடம். இன்னைக்கு வந்து நம்ம லா ஸ்டடிஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் திவ்யா, இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம், எப்படி லா எப்படி இருக்கும் நம்ம ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கலாம் திவ்யா. பிஎஸ்சி இல்ல, இவங்க 12th முடிச்சிருக்காங்க. இப்ப பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கணுங்கிறது உங்களோட ஒரு இதுவா இருக்கு, அம்பிஷனா இருக்கு. இன்னொரு விஷயம், சப்போஸ் லா அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, என்னென்ன? பிஎஸ்சி முடிச்சுட்டு கூட அவங்க பண்ணலாம், பட் இப்ப பிஎஸ்சி முடிச்சுட்டு அவங்க பிஎல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபரன்சிக் சயின்சஸ் இந்த கிரிமினாலஜி ரிலேட்டடா நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ்
அப்படின்ற கோர்சஸ் எல்லாம் இருக்கு. தாராளமா அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பயோடெக்னாலஜி இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க பண்ணலாம் தாராளமா. அவங்களுக்கு ஃபோரன்சிக் சயின்ஸ்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க பிஎஸ்சி பயோடெக் பண்ணிட்டு கூட அவங்க பண்ண முடியும். திருச்சியில இருந்து ஓவியா காத்திருக்கிறார், பேசலாம். ஓவியா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ஓவியா? சொல்லுங்க. ரொம்ப நல்ல ஆசை உங்களுக்கு, தப்பு இல்ல. நீங்க பிஎல் பண்ணணும்னா பிகாம் பண்ணிட்டு பிஎல் பண்ணலாம். நீங்க கிளாட் எக்ஸாம் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி வந்து பிஎல் வரைக்குமே எல்லாமே வந்து காமன் தான். எந்த ஸ்பெஷலைசேஷனுமே கிடையாது, சிவிலோ கிரிமினலோ கம்பெனி லாவோ பேட்டண்டோ எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது, எல்லாமே காமனா இருக்கிறது தான். பட் நீங்க ஆப்டர் பிஎல் எம்எல் பண்ணும்போது, பிஜி டிப்ளமா அந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்க ஸ்பெஷலைசேஷன் எடுக்க முடியும். நீங்க வந்து கம்பெனியில உங்களுக்கு கம்பெனியில படிக்கணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா காமர்ஸ் குரூப் எடுக்கலாம், இல்ல கார்பரேட் செக்ரட்டரிஷிப் எடுத்துட்டு எம்சிஎஸ் பண்ணலாம். எம்சிஎஸ் பண்ணிட்டு ஏசிஎஸ் பண்ணும்போது இல்லனா பிகாம் முடிச்சுட்டோ இல்ல பிசிஎஸ் முடிச்சுட்டு டைரக்டா நீங்க ஏசிஎஸ் ட்ரை பண்ணலாம். கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லா ரிலேட்டடா இருக்கும், கம்பெனில நீங்க செக்ரட்டரியா போறதுக்கு வாய்ப்பு இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த லீகல் அட்வைசர் உங்களுக்கு கிடைக்கும். ரஹமத்துல்லா காத்திருக்கிறார், சென்னையில இருந்து பேசலாம். வணக்கம் ரஹமத்துல்லா, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், நான் ரஹமத்துல்லா பேசுறேன். சொல்லுங்க ரஹமத்துல்லா. என்னுடைய டாக்டர் வந்து பிளஸ் டூ எழுதி இருக்காங்க. ஓகே, நாளைக்கு மறுநாள் ரிசல்ட் இல்ல செவன்த். அவங்க வந்து இந்த பிஎல் படிக்கணும்னு பாக்குறாங்க. ஓகேங்க, அதுக்கு எப்படி மேடம்? நான் ஹேண்டிகேப் பர்சன், எனக்கு ஏதாவது அங்க ஏதாவது கன்செக்ஷன் ஏதாவது இருக்கா? உங்க டாக்டர் சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து ஷி இஸ் ஆல்ரைட் ஆர் அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா? இல்ல இல்ல மேடம், அவங்களுக்கு தான் டைரக்டா வந்து கோட்டான்றது வந்து அந்த ஸ்டூடெண்ட் பிசிக்கலி சேலஞ்சா இருந்தால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லா சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா மெரிட் பேசிஸ்ல கவர்மெண்ட் உடைய அந்த அட்டவணைப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும், நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஹானர்ஸ் படிக்கணும்னா சென்னையில செவன்த்ல இருந்து அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க. மற்றபடி எல்லா காலேஜஸ் லா காலேஜஸ்லயும் நீங்க டைரக்டா போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு நீங்க சப்மிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவுன்சிலிங் வரும், நீங்க உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். நிச்சயமா மேடம், இந்த கிளாட் எக்ஸாம் மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஏஜ் பார் ஆனவங்களுக்கு இதே லால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி நேயர்களை. இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி தொலைக்காட்சியில்.